அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/9/2021 பிளவு வருடம் ஆவணி மாதம் 31 வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30 வரை, சூரிய உதயம் 6:03, சூரிய லக்னம் சிம்மம். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியாது, எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும். இன்று உங்களுடைய பணியை பொறுத்தவரை இன்று பலன் தரும் நாளாக இருக்காது. இன்று கூடுதல் பணிகளும் இருக்கும், என்றாலும் நீங்கள் முறையாக திட்டமிடல் மூலம் உங்களுடைய பணிகளை நீங்கள் கையாள்வீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலைமையை சிறப்பாக இருக்காது, உங்கள் ஒவ்வொரு பணத்தையுமே கவனமாக செலவு செய்ய வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் தாயுடனான கருத்து வேறுபாடும் வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும், நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களினுடைய தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி இருக்கும், எனவே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பணியிடத்தில் அதிக பொறுப்புகளும் தான் இருக்கும், பணியில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இது உங்களுடைய ஆர்வத்தையும் மேம்படுத்த உதவும். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணித்து தான் செலவு செய்ய வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய உறவில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீங்க, உங்கள் துணியிடத்தை இது பற்றி பேசுவீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்குது, எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகளவு கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க, உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க, உங்களினுடைய நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவாங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் முன்னேற்றம் காண்பீங்க, உங்களுடைய பணிகளையும் நீங்கள் குறித்த நேரத்தில் முடித்து விடுவீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலைமை ரொம்பவே சிறப்பானதாக தான் இருக்கும், ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பணவரவும் இருக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் தொடர்பாடல் திறன் உங்கள் துணையை மகிழ்விக்கும், உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வாக மேம்படுத்துவீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக தான் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பாக வளர்ச்சி காண்பீங்க, உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பும் இருக்கும், உங்கள் அணுகுமுறையில் நம்பிக்கை வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணமும் இருக்கும், உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நன்மையை அடைவீங்க மற்றும் உங்களுடைய இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் இன்று பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் இருக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் சிறப்பாக நேரத்தை செலவிடுவீங்க, இருவருமே வெளியிடங்களுக்கு சென்று மகிழும் வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்குது. இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகார்த்தியமாக இருப்பீங்க, எனவே ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான நீங்கள் போராட வேண்டும், தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலம் நீங்கள் பதற்றத்தை சமாளிக்கலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாக தான் இருக்கும், பதற்றத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது, உங்கள் நிதிநிலையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணியிடம் தவறு காண்பீங்க, இதனால் விரோதம் இருக்கும், இதனை சமாளிக்க முயல வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும், எனவே ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையை குலைக்கும், நீங்கள் நம்பிக்கை உணர்வாக மேற்கொள்ள வேண்டும்.
இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை மந்தமான சூழ்நிலை இருக்கும். உங்கள் செயல்திறன் மூலம் இந்த நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமானதாக கூட ஆக்கி கொள்ளலாம். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். அது மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். நிதி நிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையின் நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். இது குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சியை குறைக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் பதட்டமோ பேரார்வமோ ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல. இத்தகைய உணர்வுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும். துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளில் அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க. அதிக வாய்ப்புகளும் இருக்கு. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை சுமூகமாக இருக்கும். இன்று அதிக பண வரவு காணும் நிலையிலும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்று உறவு முறையில் உற்சாகம் இருக்கும். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் மகிழ்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ரொம்பவே ஆரோக்கியம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்களை கண்காணிக்க வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும். சூழ்நிலையை பொறுமையுடன் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது. இன்று நீங்கள் அதிகம் செலவு செய்வீங்க. இதனால் பண பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணையுடன் சூடான விவாதம் இருக்கும். உங்கள் இருவரிடமும் நல்ல புரிந்துணர்வும் இல்லாதது தான் இதற்கு காரணமாக கூட இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலியும் ஏற்படும். தியானம் மூலம் நீங்கள் ஆறுதலையும் பெறலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது. இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் ரொம்பவே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்கு. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படும். எனவே இந்த உணர்வை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகுவலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு. மகரம் ராசியின் நண்பர்களே, இன்று சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும். எனவே உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய பணியிடத்தில் பொறுத்தவர மிதமான பலன்கள் தான் கிடைக்கும். நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமூகமாக இருக்காது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று நீங்கள் பண பற்றாக்குறையை சந்திக்க நேரலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கும். இத்தகைய உணர்வை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியாலையும் பாதிக்கப்படலாம். ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமானதாக தான் இருக்கும். சுய முயற்சி மூலம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பலன்களை பெறுவீங்க. இன்று உங்களுடைய பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்கு. உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டும் கிடைக்கும். இன்று உங்களுடைய நிதி வளர்ச்சி சிறப்பானதாக தான் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் காதலர்களிடையே நல்ல புரிந்துணர்வும் இருக்கும். இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய சமயோதிச புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் நீங்கள் நன்மை அடைவீங்க. இன்று முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் முயற்சிக்கு உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கும். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள
கணிசமான தொகை உங்களிடம் இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலம் பண வரவும் இருக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் அன்பாக உறவாடுவீங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணம் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே சிறப்பாக பராமரிக்கலாம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.